உணவுப் பொருள் விலை உயர்வுக்கு காரணமான பதுக்கல்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உருளைக்கிழங்கு, தக்காளி மற்றும் வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கல்காரர்கள் 2 முதல் 3 நாட்களுக்கு பதுக்கி வைப்பதால் செயற்கை பற்றாக்குறை ஏற்படாத தெரிவித்தார். இதன் காரணமாக இந்த பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாகவும் கூறினார். எனவே சந்தை விலையை கட்டுப்படுத்த பதுக்கல்காரர்கள் மீது மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராம்விலாஸ் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். பதுக்கல்காரர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 6 மாத சிறை தண்டனையை 1 வருடமாக உயர்த்தும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார்.